இன்னா டவுன் நினைச்சிட்டு இருப்பான். இதான் ஃபைனல் செட்டுன்றதால அவனுக்கு வந்து கேப்டன் டைச்சி ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வரும். டேடெக்கோட அந்த ஆர்மர் டைட்டனும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணது. அப்புறம் அவன் இன்னொன்னு நினைப்பான், நாங்க தோத்தா எல்லாமே முடிஞ்சிரும்னு. அடுத்தது காகியமாவும் இன்னாட்டாவுக்கு செட்டு வைப்பான், இன்னாட்டாவும் ஸ்பைக் பண்ண எகிருவான். கெண்டேச்சிக்கு வந்து இவ் வைசமி அப்புறம் ஒய்காவா சொன்னதெல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இவ் வைசமி என்ன சொல்லியிருப்பானா, அவங்க வந்து அவங்களோட சிக்னலை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாருங்க, அந்த சூப்பர் ஹியூமன் குயிக் அட்டாக். இதுக்கு ஒய்காவாவும் சொல்லுவான், இது என்ன ஜஸ்ட் ஒரு பிளேயரை ஸ்வாப் பண்ணி விளாட்றாங்க அவ்வளோதானன்னு. அதுக்கு கெண்டேச்சின்னு சொல்லுவான், இல்லை நமக்கு அதுக்கு ஒரு சின்ன க்ளோ கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு எப்படின்னு. அதுக்கு கெண்டேச்சி பக்கத்தில் இருக்கிற மாக்கின்றவனும் சொல்லுவான், நம்ம மட்டும் பாலை ட்ராக் பண்ணிட்டோம்னா அது வெறும் நார்மல் ஃபாஸ்ட் அட்டாக் தான், அப்புறம் அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக டைவ் பண்ணானா அது வந்து சூப்பர் ஹியூமன் குயிக் அட்டாக்காக இருக்கும். அதுக்கு மாக்கின்றவனும் சொல்லிட்டு இருப்பான், நம்ம நம்பர் டென்னை மட்டும் இன்னும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கணும்னு. அதுக்கு கெண்டேச்சின்னு சொல்லுவான், குட் பிளான் தான், அவங்களோட பெரிய கோச்சும் ஏதோ ஒன்று சொல்ல வருவார் திடீர்னு. அதுக்குள்ளே ஒய்காவா சொல்லுவான், அவன் டேலண்டே வந்து வெறும் டீக்காய் தான், இன்னைக்கு முடிஞ்சாலே உங்களுக்கு எல்லாமே புரியும்னு, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்கன்னு. இப்போ இனாட்டோ ஸ்பைக் பண்ணுறதை காட்டுவாங்க, அதையும் கெண்டேச்சி எப்படியோ பிளாக் பிடிச்சிருவான். காகியமாவும் கடுப்பில் இருப்பான், அவன் எப்படியும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கானேன்னு. அப்புறம் அந்த கண்ணாடியும் கரகுழம்பு தலையும் சொல்லிட்டு இருப்பானுங்க, சேஜாவோட டிஃபென்ஸும் பிளாக்கும் நல்லா இருக்குன்னு. அடுத்தது காகியமாவும் ஆசைக்கு செட் வைப்பான், ஆசை ஸ்பைக் பண்ணுவான், ஆனால் இவனுங்க பிளாக் சரியாக பிடிக்க மாட்டானுங்க, கேப்பில் தான் ஸ்பைக் பண்ணியிருப்பான். அதை எப்படியோ ஒய்காவாவும் ரிசீவ் பண்ணுவான். மேட்சை பார்த்துன்னு இருக்கிறவனுங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பானுங்க, ஒய்காவா வந்து செட்டர் வந்து ரிசீவ் பண்ணிட்டான், அப்புறம் யார் வந்து செட் வைக்க போகிறாங்கன்னு. ஒய்காவாவும் அவங்க லீப்ரோவை கூப்பிடுவான், அவன் ஓடியாந்து அந்த லைனுக்கு அண்ணாண்ட இருந்து ஜம்ப் பண்ணி செட் வைப்பான் லீகலாக. அவன் வைக்கிற செட்டுக்கு ஒய்காவா தான் ஸ்பைக் பண்ணி ஸ்கோரும் பண்ணியிருப்பான். கோச் யூகாயும் கண்டுபிடிச்சிருவாரு. நான் நினைக்கிறது என்னன்னா, அபோ ஜோசையில் இருக்கிற லீப்ரோ வந்து அவன் ஸ்டார்டிங்கில் ஒரு செட்டராக தான் இருந்திருப்பான், அப்புறம் தான் அவன் லீப்ரோ பொசிஷனுக்கும் வந்திருப்பான்னு. இதுக்கு கோச் டாகடாவும் கேட்பாரு, எப்படி கோச் அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு. அதுக்கு கோச் யூகாயும் சொல்லுவார், அவனுங்களோட செட்டரை பார்த்து அவன் வந்து அந்த அட்டாக் லைனுக்குள்ளேருந்து செட்டு வச்சுருந்தானா அது வந்து இல்லீகலான செட்டு, அது ரூல்ஸ் படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் அவன் அட்டாக் லைனுக்கு அண்ணாட இருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டான பொசிஷனுக்கு செட்டு வச்சிருக்கான், கரெக்டாக மிட்ஏர்லேயே ஜம்ப் பண்ணி ஒய்காவாவுக்கும் செட்டு வச்சிருக்கானு. இதுக்கு கோச் டாகடாவும் சொல்லுவார், ஆமாம் கோச் நீங்கள் சொல்கிறது சரிதான் போல, அபோ ஜோசையா பவர் ஹவுஸ்ன்னு கூப்பிட்றதுன்னு. அப்புறம் ஒய்காவா தான் சர்வ் பண்ணுவான், அவன் ஒடியாந்து பாலை தூக்கி போட்டு எல்லாரும் கத்துவானுங்க ஓய்னு. அப்படியே அவன் அங்கேருந்து ஜம்ப் சர்வ் பண்ணுவான், இவனுங்களும் எப்படியோ பாலை நிறுத்தி ஆசைக்கு தான் செட் வைப்பானுங்க. ஆசையும் ஸ்பைக் பண்ணுவான், இவன் மாக்கியும் எக்கு தப்பாக ரிசீவ் பண்ணுவான், பால் வந்து கராசுனாவுக்கு ஒரு சான்ஸ் பலா போவோம். இன்னாட்டவும் அதை எகிரி உள்ளேயே பாலை ட்ரா போடுற மாரி எகிருவான். ஆனால் ஒய்காவா என்ன பண்ணுவானா, அவன் ஒரு ஜம்பை போட்டு அந்த பாலை ஒரு செட்டாக மாற்றி வைசுமிக்க வச்சு ஸ்பைக் பண்ணிடுவான், ஸ்கோரும் பண்ணிடுவான். காகியமாவும் பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான், எப்படி அவன் நெட்டோட எஜ்ஜிலிருந்து பாலை பிடிச்சி செட்டு வச்சான்னு. அப்புறம் கோச் யூகாயும் உங்களை கூட்டி சொல்லிட்டு இருப்பாரு, ரொம்ப ரிலாக்ஸாக விளாடுங்க, உங்களால் கோட்டோட வித்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி சான்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு விளாடுங்கன்னு. சூகாவும் சேஜாவோட டீமை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பான், அவங்க டீமில் இருக்கிற அஃபன்ஸில் ஒரு சின்ன ஓல் கூட இல்லையான்னு. அப்புறம் கோச் யூகாயும் நினச்சின்னு இருப்பார், சூகாவையும் கொஞ்சம் மேட்சில் யூஸ் பண்ணதால் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் நமக்கு ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருச்சு. கோச்சும் சொல்லுவார், எல்லாருமே அவங்களோட பொட்டன்ஷியலை ஃபுல்லாக யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க, அவனுங்களும் அதேமாரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஆனால் அவனுங்க எப்பிலிருந்து விளையாடிட்டு இருக்கிறதால அவனுங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்னு சேஜாவும் தான் சொல்லிட்டு இருப்பாரு. சுகிசிமாவும் ஃபெயிண்ட் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். கோச் டாகடாவும் சொல்லுவார், சேஜோ வந்து ஒரு கேபபிளான டீம், அவனுங்க 100% பொட்டன்ஷியலோட விளையாடிட்டு இருக்கானுங்க, நம்மளும் பூஸ்ட் பண்ணி அவனும் ஒரு 120% பூஸ்ட் பண்ணி நம்ம டீகாயா கிட்ட தான் இருக்கு எல்லாமே. அப்புறம் இனாட்டாவும் சைட் வைஸ்ல நின்று நினைச்சிட்டு இருப்பான், சேஜோ டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவனுங்களுக்கு அகேன்ஸ்டா நான் விளாடணும்னு சுகாவும் சொல்லுவான். கொச்சி யூகாய் சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கானு. அதுக்கு இனாட்டாவும் சொல்லுவான், எனக்கும் ஞாபகம் இருக்கு, கோட்டோட ஃபுல் வித்தையும் யூஸ் பண்ணி விளையாட சொல்லியிருக்காருன்னு. டனாக்கா தான் அடுத்தது ஸ்பைக் பண்ணுவான், அதை ஒய்காவால கூட பிளாக் பிடிச்சிருக்க முடியாது. அப்புறம் ஒய்காவாவும் மனசுல நினைச்சிட்டு இருப்பான், எப்பெல்லாம் அந்த நம்பர் 10 வந்து கோர்ட் உள்ள என்ட்ரி ஆகணும்னோ அது எல்லாமே என்ன ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்குன்னு. சுகாவும் சைட் வைஸ்ல நின்று நினைச்சிட்டு இருப்பான், கரசுனவும் எப்படியோ ஃபைனல் செட்டு கிட்ட வந்துட்டாங்க, ஆனால் சேஜாவ தான் லீடிங்ல இருக்காங்கன்னு. எல்லாமே இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கு, காகியமாவும் இனாட்டா கிட்டேயும் தான், அவங்க தான் உங்களால முடியும் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போங்கன்னு. அப்புறம் ரெண்டு டீமும் விளையாடிட்டே இருக்கிறப்ப காகியமாவும் செட்டு வைக்க ரெடியா இருப்பான், இனாட்டாவும் கோச் யூகாய் சொன்னது ஞாபகம் வரும், கோட்டோட வித்தை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி விளையாடுங்கன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவனும் அதேமாரி வேகமாக ஓடியாந்து சைட்ல ஜம்ப் போடுவான், ஒய்காவாவும் பார்த்து நினைச்சிட்டு இருப்பான், பிராக்டிஸ் மேட்ச்ல என்ன பண்ணனோ அதே தான் பண்ண போறான் லாஸ்ட் டைம்ல பண்ணதுன்னு. காகியமாவும் அதுக்கு செட் வைப்பான், அவனும் கரெக்டாக ஸ்பைக்கும் பண்ணிடுவான், யாராலையும் பிளாக்கே பிடிச்சிருக்க முடியாது. மொத்த ஸ்டேடியமே வாயை போலன்னு அமைதி ஆயிடுவாங்க எல்லாருமே. ரெஃப்ரி விசில் ஊதுனோடனே ஸ்கோர் இவனுங்களுக்கு தானு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஒய்காவாவும் செம்ம விருப்பில் இருப்பான், திரும்பியும் இந்த டியோ வந்து பழைய மாரி வந்துட்டானுங்க, அவங்க ரெண்டு பேருமே கோர்ட்ல ரொம்ப நேரம் இருக்க விடக்கூடாதுன்னு அவனும் யோசிச்சு நிற்பான். அடுத்தது அவனும் மாக்கின்றவனை வச்சு ஸ்பைக் பண்ணி ஸ்கோர் பண்ணுவான், ஆசையால சரியா ரிசீவ் பண்ணிருக்க முடியாது. அப்புறம் திரும்பியும் ஒய்காவா வந்து நினைச்சிட்டு இருப்பான், திரும்பியும் சீக்கிரம் ரொட்டேஷன் நடக்கணும், அந்த நம்பர் 10 வந்து திரும்பியும் பேக் ரோக்குனாச்சு போய் ஆகணும்னு. காகியமாவும் கரெக்டாக கோச் யூகாய் சொன்ன மாதிரி கோர்ட்டோட ஃபுல் வித்தையும் யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருப்பான், இனாட்டாவுக்கு செட் வைக்கிற மாதிரியே டனாக்காவுக்கும் செட் வச்சு ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பான், திரும்பியும் இனாட்டாவுக்கு செட் வச்சு ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்கள
எல்லாம் பார்த்து வாயை பொழந்து நின்றுட்டு இருப்பாளுங்க. அந்த குளமா இருக்கிறவன் பயங்கரமா இருக்கானே ஆளுன்னு இதை கேட்டு கண்ணாடியும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான். வாலிபால்ன்றது ஒரு நான் ஸ்டாப்பா ஜம்ப் பண்ணிட்டு இருக்கணும், அவங்க வந்து கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ற மாதிரி தான். டிகாய்க்காக ஜம்ப் பண்ணணும், அடுத்தது பிளாக்குக்காக ஜம்ப் பண்ணணும், அடுத்தது ஸ்பைக்குக்காக ஜம்ப் பண்ணணும். எல்லாமே இருக்கிறதுலயே டிகாய் தான் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும், அவன் எல்லாத்துக்காகவும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கணும்னு. அது வந்து அவனை ரொம்ப டயர்டாவும் ஆக்கிடும், அதுக்கு மேல அவன் ரொம்ப அவனால மூவ் பண்ண முடியாது, அவனோட ஒர்க் எல்லாமே ரொம்ப பேடா ஆயிடும். என்னடாவும் நினைச்சிட்டு இருப்பான், நான் கொஞ்சம் ஸ்லோவானாலும் மேட்சே மாறிடும், எல்லாருமே என்ன பிளாக் பிடிச்சிருவாங்க, அதுவும் இல்லாம நான் ரொம்ப ஹைட்டா ஜம்ப் பண்ணலாம் அந்த டாலா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே என்னோட ஸ்பைக் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு என்னால் வேகமா ரன் பண்ணி ஜம்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணிட்டு இருப்பான், நான் இந்த கோர்ட்ல நின்று ரொம்ப நேரம் விளையாட ஆசைப்படுறேன்னு அவனும் ஸ்பைக் பண்ண எகிருவான். இவ்வைஜோமியும் அந்த மார்ச்சுக்காவும் பிளாக் பிடிக்க எகிருவாங்க இனாட்டாவுக்கு. இனாட்டாவும் அந்த பொசிஷன்ல ஜம்ப்ல இருப்பான், காகியமாவும் யோசிச்சுன்னு இருப்பான், கோர்ட்டோட ஃபுல் வித்த யூஸ் பண்ணி விளையாடணும்னு. அதுக்கு ஏத்த மாரி சென்டர் அட்டாக் தான், ஆசையை வச்சு ஸ்பைக் பண்ணுவான், ஒய்க்காவால பிளாக்கே பிடிக்க முடியாது, அவன் செம கடுப்பாயிடுவான். சேஜோல இருக்கிறவனுங்களும் செம கடுப்புல இருப்பானுங்க, அவங்க வந்து நம்மளை ட்ரிக் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு வரானுங்கன்னு. அப்புறம் காகியமாவும் நினைச்சிட்டு இருப்பான், இதான் கரெக்டான நேரமா இருந்துச்சு ஆசைக்கு செட் வச்சு ஸ்கோர் பண்றதுக்கு அந்த பைப் ஷாட் மாரி. அதே மாரி கிட்டத்தட்ட இனாட்டாவும் அவனோட பொசிஷன்ல கரெக்டா இருந்தான், அவனையும் நான் கரெக்டா ஹேண்டில் பண்ற மாரி யோசிச்சுன்னு இருந்தான். இருந்தாலும் ஆசைய சென்டரை வச்சு ஸ்பைக் பண்ணிட்டான், இனாட்டா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டிகாய்னு. அப்புறம் மேட்சை பார்த்துட்டு இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருப்பானுங்க, கராசோனா வந்து கேட்ச் பண்ணிட்டானுங்க பாத்தியா சேஜாவான்னு, இப்ப மேட்ச் பாயிண்ட் வந்து டைல இருக்குன்னு. இவனுங்க எல்லாருமே டயர்ட் ஆனதால ரொம்ப வேர்த்துன்னு இருக்கான், அந்த இவனுங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஜூஸ் அந்த டவல் எல்லாத்தையும் அந்த யமா குச்சி தான் எடுத்து வந்து கொடுப்பான். அவனும் அவங்கள பார்த்து நினைச்சிட்டு இருப்பான், ஃபர்ஸ்ட் செகண்ட் செட்டை விட இந்த தேர்ட் செட் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு. அவனும் மற்றவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சேஜோவில் இருக்கிற எல்லாரும் யோசிச்சுன்னு இருப்பானுங்க, கராசுனோட அந்த நம்பர் 10 அவன் பண்ண அந்த போர்ட் ஜம்பை பத்தி தான், அது வந்து அவன் சாதாரணமா பண்ண வாய்ப்பே இல்லை, இவனுங்க எல்லாரும் அதை பத்தி யோசிச்சுனே இருக்கிறப்ப அப்பதான் அவங்களோட கோச்சும் சொல்லுவாரு, அது சிம்பிளான போர்ட் ஜம்ப் தான், அதை நீங்க ஈஸியாவே ஷட் டவுன் பண்ணிடலான்னு. அடுத்தது டனக்காவை வச்சு ஸ்பைக் பண்ணியும் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பானுங்க, பிரேக்லாம் முடிஞ்சோனே காகியமாவும் நினைச்சிட்டு இருப்பான். அடுத்தது வந்து ரொட்டேஷன் ஆயிடுச்சுன்னா இன்னாட்டா வந்து பேக் ரோவுக்கு போயிடுவானு, அவன் இன்னாட்டா கிட்டையும் கூட்டு சொல்லுவான், உன்னால எந்த அளவுக்கு நீ ஃப்ரண்ட் ரோல இருக்கிறப்ப ஸ்கோர் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண ரெடி ஆயிக்கும்னு. திரும்பவும் இன்னாட்டா அந்த பிராட் ஜம்ப் தான் பண்ணுவான். இவ்வாயுமே வந்து அவனை மார்க்கே பண்ண மாட்டான், அவனை கண்டுக்காம விட்டுருவான். கண்ணாடியும் கருகுழம்பு தலையினும் பேசிட்டு இருப்பானுங்க, பாத்தி அவங்க வந்து அவனை மார்க்கே பண்ணலன்னு. காகியமாவும் இன்னாட்டாவுக்கு செட் வைப்பான், அதுக்கு அவங்களோட லீப்ரோவும் இன்னாட்டா பண்ண ஸ்பைக்கை ஈஸியாவே ரிசீவ் பண்ணுவான். இதுக்கு கேப்டன் டேஜியும் மனசுலேயே புலமின்னு கிடப்பான், அவனுங்க அதுக்குள்ளேயே கேமோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டானுங்கன்னு. திடீர்னு திரும்பியும் ஒய்க்காவா வந்து ஒரு டிராப் ஒன்று போட்டுருவான், எல்லாருமே ஆச்சரியத்தோட ஆயிடுவானுங்க. கொச்சு யூகாயும் புலம்பிட்டு இருப்பார், அவன் திடீர்னு எல்லாரையுமே கன்ஃபியூஷன் பண்ணிட்டானு. அப்புறம் ஒய்க்காவா சொன்னது எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க, அவன் வந்து என்ன சொல்லியிருப்பானா, அந்த நம்பர் 10 ப்ராட் ஜம்பை வந்து யாருமே எகிரி பிளாக் பிடிக்காதுங்க, எல்லாருமே அதுக்கு ஏற்ற மாரி ரிசீவ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்கன்னு. கொச்சு யூகாயும் மனசுலேயே புலம்பிட்டு இருப்பார், சேஜோ டீமை வந்து கொலை நடுங்க வைக்க அந்த ப்ராட் ஜம்ப் கூட பத்தலையேன்னு. நம்ம என்னதான் நாங்கள் சேஜோ டீம் ஆப்போனண்ட்டை கொஞ்சம் கீழே இருக்க பார்த்தாலும் அவனுக்கு திரும்பியும் அவங்களோட ரிதத்துக்கும் வந்துடுறானுங்கன்னு. அப்புறம் திரும்பியும் கடுப்பாயிட்டு இருப்பாரு, ஒய்க்காவா தான் வந்து சர்வ் பண்ண போறான். அவன் பண்ண சர்வ் வந்து கரெக்டா நெட்டோட எஜ்லயே அடிச்சு கராசுனோ டீம் பக்கமே உயிந்துரும், அவனுங்களால அதை ரிசீவே பண்ணிருக்க முடியாது. கேப்டன் டைச்சியும் புலம்பிட்டு இருப்பான், அதை பார்த்துட்டு ஸ்டேடியத்துல இருக்கிறவனுங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பானுங்க, சேஜோ டீம் வந்து ரொம்ப லக்கின்னு. கோச் யுவகாயும் கத்துவாரு, ரொம்ப போக்கஸா இருங்கன்னு. கேப்டன் டைச்சியும் மனசுலயே நினைச்சிட்டு இருப்பான், ரொம்ப கூலா கிளாமா இருக்கணும்னு. அடுத்தது ஒய்க்காவா பண்ண சர்வ் வந்து செம பாஸ்ட், நிஷினோயால கரெக்டாவே நிறுத்திருக்க முடியாது. நிஷினோயாவும் சொல்லுவான், யாருன்னா கவர் பண்ணிக்கோங்கன்னு. ஆனா ஆசையும் காகியமாவும் ரெண்டு பேருமே வந்துருவானுங்க, ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் ஆகி பால என்ன பண்ணணும்னு தெரியாம நின்னுட்டு இருப்பானுங்க. அப்பதான் கேப்டன் டைச்சியும் கத்துவான், காகையமா நீ பாத்துக்கோன்னு. காகையமாவும் எப்படின்னா செட் வைக்க பாப்பான் அன்றாமல, ஆனா எப்படியோ ஆசையும் பால உள்ள ஓட்டி விட்டுருவான். காரக்குழம்பு தலையனும் புலம்பிட்டு இருப்பான், ஐயோ இவனுங்க எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிருக்கிறானுங்களேன்னு. அதுக்கு கண்ணாடியும் சொல்லுவான், ஆமா அவனுங்க எல்லாரும் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டானுங்கன்னு. கரசோனால இருக்கிறவனுங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நல்லா விளையாடிட்டு இருப்பானுங்க, இந்த மூமெண்டத்தை வந்து சேஜா வந்து டேக் பண்ணிக்க கூடாதுன்னு ஆசையும் எகிரிலாம் பால ரிசீவ் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருமே பேசிட்டு இருப்பானுங்க, யார் வந்து இப்ப வந்து ஸ்கோர் பண்ண போறா ஸ்பைக் பண்ண போறான்னு. அப்பதான் இனாட்டாவும் கத்துவான், சென்டர்ல இருக்கிற எனக்கு செட் வைங்கன்னு. அதுக்கு ஏற்ற மாரி அந்த பால நிஷினோயா தான் இனாட்டாவுக்கு செட் வைப்பான். இவனுங்க எல்லாருமே கத்துவானுங்க, கரசுனால இருக்கிறவனுங்க எல்லாம் கத்திட்டு இருப்பானுங்க இனாட்டான்னு. சேஜோல வந்து இவ்வயசுமே கெண்டச்சு குனிமி மூணு பேருமே எகிரிடுவானுங்க பிளாக் பிடிக்க. அதே மாரி இனாட்டா பண்ண ஸ்பைக்கையும் பிளாக் பிடிச்சிருவானுங்க. கேப்டன் டேச்சியும் சொல்லிட்டு இருப்பான், சேஜா வந்து பேக் டு பேக் பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கானுங்கன்னு பஃபர்லன்னு. இப்ப சேஜா வந்து 19 பாயிண்ட் எடுத்திருப்பானுங்க, கரசுனோ 16 எடுத்திருப்பானுங்க. இப்ப கரசுனோ வந்து டைம் அவுட்டும் கேட்டிருப்பானுங்க, கரக்குழம்பு தள்ளியும் சொல்லிட்டு இருப்பாங்க, கரசுனோ வந்து அவங்களோட டைம் அவுட்டையும் அதிகமா யூஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்கன்னு. அப்புறம் கண்ணாடியும் சொல்லுவான், அடுத்ததான் அவங்க வந்து என்னதான் பண்ண போறாங்களோன்னு. அவங்க வந்து அந்த டைம் அவுட்டை கேட்டதால சேஜாவோட அந்த மூமெண்டத்துல இருந்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிட்டு வரலாம். கொச்சு யூகாயும் மனசுலயே நினைச்சிருப்பாரு, செம கடுப்புல எப்படின்னா எதனா ஒன்னு மாத்தி அவனும் இந்த மூமெண்டத்தையே கண்டிப்பா நாங்க சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் எல்லாமே மாறணும், எங்களுக்கு வந்து அந்த ஃபேன்சி அட்டாக்லாம் இவனுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, இவனுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் நார்மலா குட்டா பிளே பண்ணா போதும், கரெக்டா அந்த மூமெண்டத்துக்கு
ஏற்ற மாதிரி பாலை யாரில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இவனுங்க கிளியரான ரைட்டான ட்ராக்ல போனா போதும்னு. திடீர்னு கோச் யூகாயும் ஸ்டேடியத்தை பார்ப்பாரு. கண்ணாடி காரக்குழம்பு தலையினும் ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. திடீர்னு அவனுங்களும் கோச் யூகாய பார்ப்பாங்க. அடுத்த தடவை சேஜோ ஸ்பைக் பண்ணது வந்து பால் வந்து டேப்ல டச் ஆனதால கரசுனோவுக்கு தான் பாயிண்ட் வந்திருக்கும். கண்ணாடியும் சொல்லிட்டு இருப்பான், எப்படியோ அவங்களோட கை வந்து டேப்ல டச் ஆனதால கரசுனோவுக்கும் பாயிண்ட் கிடைச்சிடுச்சுன்னு. ஒய்காவாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இனாட்டா தான் சர்வ் பண்ண போறான். அதை பார்த்து இல்ல, அவன் வந்து பேக்ரவுக்கு தான் வந்துருவான் இதுக்கு மேல. அதனால அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். கண்ணாடியும் பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். சேஜோ வந்து 20 பாயிண்ட் எடுத்துட்டானுங்கன்னா அதுக்கு மேல அந்த மொமெண்டத்தையும் எங்க இவனுங்களால திருப்பி டேக்கே பண்ண முடியாதுன்னு. இப்படின்னா அந்த மொமெண்டம் வந்து கிளியர் ஆயிடும்னு அவங்களும் வந்து கரசுனோ கேட்ச் அப் பண்ணிடணும் அவங்களுன்னு. திடீர்னு காரக்குழம்பு தலையினும் எங்க பாரு சிமிடா கண்ணாடி இங்க பாடுறான் அவன் அவனுக்கு தெரியுமான்னு. அப்புறம் தான் பார்த்தா கண்ணாடி பார்த்து அதை பயங்கரமா பயந்துருவான். ஏன்னா யாமா குச்சி வந்து சர்வ் பண்ண வந்து நிப்பான் பிஞ்சு சர்வரா. கண்ணாடி கீழே உட்காந்து பயங்கர குழப்பத்துல இருப்பான். குச்சி யூகாய் வந்து என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, அவன் பண்ணது ஏதோ ஒன்னு எக்கு தப்பா வந்து ஃப்ளூக்ல தான் பண்ணிட்டு இருந்தான்னு. அதுக்கு காரக்குழம்பு தலையினும் சொல்லுவான், அவரும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு போல, அந்த ஃப்ளூக்ல தான் எதனா மேஜிக் நடக்கும்னு. அது கூட அந்த மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. யாமா குச்சி அந்த நம்பர் 10 போர்டை எடுத்துட்டு வந்து செம பயத்துல நின்றுட்டு இருப்பான். உடம்பு ஃபுல்லா நடுங்கினு இருக்கும். சேஜோல இருக்கிறவங்களும் பேசிட்டு இருப்பாங்க, அவன் வந்து பிஞ்சு சர்வர், அவனால கண்டிப்பா யார கிளியர் பண்ணி கரெக்டான குட் சர்வ் பண்ண முடியுமான்னு. அதுக்கு இவன் வயசுமே சொல்லுவான், அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறானு. அடுத்தது இனாட்டாவும் அந்த போர்டை வாங்கிட்டு போவான். உன்னதான் யாமா குச்சி நம்பிட்டு இருக்கானு. கோச்சி யோகாயும் ஏஞ்சி சொல்லுவாரு யாமா குச்சி கிட்ட, யாமா குச்சி உன்னால தான் அந்த மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ண முடியும்னு. அவனும் எஸ் ஆர்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவான். அவனும் அந்த லைன் ஆண்ட போய் நின்றுட்டு இருப்பான். இந்த லைன் ஆண்டாண்ட நான் தாண்டிட்டுனா அந்த உலகமே வித்தியாசமாவே இருக்கணும். உள்ள கால வச்சவனே அவனுக்கு வித்தியாசமா யோசிச்சுன்னு இருப்பான். இந்த இங்க இருக்கிற டெம்பரேச்சரும் வித்தியாசமா இருக்குன்னு டனாக்காவும் யாமா குச்சி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். யாமா குச்சி உனக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு போலன்னு. கேப்டன் டைச்சியும் சொல்லுவான், யாமா குச்சி உன்னோட பெஸ்ட்டை கொடுனு. காகையமாவும் சொல்லுவான் குட் லக்னு. அப்புறம் ஆசியும் சொல்லுவான், எதையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத எப்பயும் நார்மலா இருக்குன்னு. ஆசிக்கு சொன்னதுக்கு கேப்டன் டைச்சியும் சொல்லுவான், நீ தான் அந்த அட்வைஸ் அம்மா தான் எடுத்துக்கணும்னு. அப்புறம் இவனுங்க எல்லாரும் மனசுல வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பானுங்க. இதுதான் இவனோட ஹைஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் சர்வா இருக்க போது, ரொம்ப பயமா இருக்கேன்னு. இது வேற எதனா அவனை வருத்தப்படுற மாதிரி மாத்திருமானு. அடுத்தது கேப்டன் டைச்சி மனசுல நினைச்சிட்டு இருப்பான். அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பானா, இது வந்து என்ன ரொம்ப ட்ரெஸ் ஆகிட்டு வேற இருக்கு, ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி நான் வெளியே காட்டிக்கூடாது, யாமா குச்சி கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு. வெறும் காகையமா நினைச்சிட்டு இருப்பான். இன்னாட்டா மாரி என்னோட தலையிலே பாலை ஹிட் பண்ற போறானு. இன்னொரு ஷீட்டான்றவனும் சூகா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவனை வந்து மேட்ச் உள்ள தூக்கி போடுறதால சீனியர் கூட விளையாடுறதால அவன் அண்டர் பிரஷர்ல இருக்கிறானு. இதுக்கு சூகாவும் சொல்லுவான், ஆமா நீ சொல்றது சரிதான். அப்புறம் யாமா குச்சி கூட்டி இவனுங்க எல்லாருமே சேரா பண்ணுவானுங்க. யாமா குச்சி வந்து பாலை கீழே போட்டு பிச் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாலு அவன் சரியா கேட்ச் பண்ண மாட்டான், பாலு கையில விட்டு கீழே வந்துடும். அதை போய் பொறுக்க போவான் கோழி பிடிக்கிற மாரி. அதுக்கு அந்த காரக்குழம்பு தலைன்னு சொல்லிட்டு இருப்பான், ஓ பாய் இவன் எப்பயும் போல ஆக்வர்ட் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களேன்னு. அதுக்கு அந்த சிமிடியா கண்ணாடியும் சொல்லுவான், ஆமா அவனும் எந்த குறையும் சொல்ல முடியாது, வாலிபால்ல வந்து சர்வ் பண்றப்ப எல்லா ஐஸும் ஒன்னதான் பார்த்துருக்கோம், அது ஒன்னு கொஞ்சம் ப்ரெஷர்ல போடும், முக்கியமா அது அவங்கள வெறுப்பேத்துற மாரி இருக்கும்னு. யாமா குச்சி ரொம்ப பயந்து போயினே இருப்பான். அப்புறம் கண்ணாடியும் அவனும் சொல்லிட்டு இருப்பான், நீங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா வாலிபால் மேட்ச்ல அந்த சர்வ் பண்றப்ப வந்து நிக்கிறப்ப அவங்க தான் ஒரு ஸ்டாரே அந்த மொமெண்டத்துலன்னு. யாமா குச்சி அவனுக்கே அவன் அட்வைஸ் பண்ணிக்குவான், இதான் யாமா குச்சி உனக்கான நேரம், நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு. பாலை தூக்கி போட்டு ஜம்ப் பண்ணுவான் போவான். ஒய்காவும் வயசுமே மனசுலயே நினைச்சுக்கோன்னு அதே ஜம்ப் ஃபுளோட் ஆனு. அந்த ஜம்ப் ஃபுளோட் சர்வ் வந்து நெட்டிலே அடிச்சு கரசுனோ பக்கமே உயிந்துடும். எல்லாருமே சேச்சோ வச்சிரா பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்களும் ஃபர்ஸ்ட் 20 பாயிண்ட் எடுத்துருவானுங்க. இவ் வயசுமையும் ஒய்காவா கிட்ட சொல்லுவான், நம்ம கொஞ்சம் லக்கி போலான்னு. அப்புறம் யாமா குச்சியும் அவங்க எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லுவான். அதுக்கு கேப்டன் டேச்சி காகையமா எல்லாருமே சொல்லிட்டு இருப்பானுங்க, பரவாயில்ல விட அடுத்த தடவை பாத்துக்கலாம், சரி இது ஒண்ணுமே இல்ல பிரச்சனை இல்லைன்னு. அவன் போய் கோச்சு கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான் மன்னிச்சுக்கோங்கன்னு. அதுக்கு கோச்சு டாகடாவும் சொல்லுவார், சரி விட்டு போகணும். அதுக்கு கோச்சு யூகேன்னு சொல்லுவார், சரி பரவாயில்ல விட அடுத்தது போய் என்னன்னு பாருன்னு. அதை பத்திலாம் எதுவும் யோசிச்சுன்னு இருக்காத வருத்தப்படுற மாதிரி சரி போன அவரும் சொல்லுவாரு. யாமா குச்சியும் போய் அந்த சைட் வைஸ்ல டாடாஷியும் ரொம்ப அமைதியா நடந்து போயிட்டே இருப்பான். அப்பதான் கேப்டன் டேச்சி கூப்பிடுவான், யாமா குச்சி உன்னால அடுத்த தடவை கண்டிப்பா முடியும், நாங்களும் காத்துட்டு இருக்கோன்னு. இதுக்கு யாமா குச்சியும் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிருவான். இதுக்கு சேஜோட கோச்சும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு, கரசுனால இருக்கிற எல்லாரோட மூடும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னு. கோச்சு யூகாயும் மனசுலயே நினைச்சிட்டு இருப்பாரு, டைச்சினா சும்மாவா, என்னால அவனோட கேரக்டர் சில டைம்ல கணிக்கவே முடியலன்னு. டனக்காவும் சொல்லிட்டு இருப்பான், இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு, ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் தலைவலி எல்லாம் இருந்தேன்னு. இதை கேட்டு ஆசையும் சொல்லுவான், ஆமா நானும் தான் பாத்தியா, அந்த பிளேயர் வந்தான் ஒரு சர்வ் பண்ணா அதுக்குள்ளேயே அவனை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்கன்னு. அவனை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு இன்னொரு பொண்ணும் சொல்லிட்டு இருப்பான். கண்ணாடி சொல்லுவான், பிஞ்சு சர்வ்னாலே அப்படிதான், அவன் பண்ற அந்த சர்வ்ல தான் இருக்கு அந்த டீமோட பிரைடே, அந்த ஃப்ளோவையே அவங்களால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும், அவன் மட்டும் கரெக்டா சர்வ் பண்ணியிருந்தானா, ஆனா அந்த யாமா குச்சி வந்து ஃபெயில் ஆயிட்டான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதான் அவனுக்கு ஒரு சான்ஸ், அவன் வந்து பவர்லெஸ் சிச்சுவேஷன்ல இருந்து திரும்பியும் அவனால மீண்டு வர முடியும், அவங்க டீம்ல இருக்கிறவங்களையும் இது ஸ்ட்ராங் ஆகுன்னு கண்ணாடியும் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஸ்டேடியத்துல அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கோம், அங்க பாத்தி அந்த மொட்டையும் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா விளையாடிட்டு இருக்கானு. இதுக்கு கண்ணாடியும் சொல்லுவான், ஆமா நானும் நோட்டீஸ் பண்ணனு. அடுத்தது ரெண்டு டீமுமே பயங்கரமா விளையாடிட்டு இருப்பாங்க, பால வந்து ஃப்ளோர்ல டச் பண்ணாத மாதிரி ரெண்டு டீமுமே பயங்கரமா விளையாடிட்டு இருப்பாங்க. கோச்சும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு, இவங்களோட அக்யூரசி எல்லாமே குறைஞ்சிட்டு வருது, இவங்களோட எனர்ஜி ட்ரை ஆகிறதாலனு. டனாக்கா பண்ற ஸ்பைக் கூட அவுட்டு தான் ஆயிட்டு இருக்கும். சேஜோ வந்து 22 எடுத்திருப்பானுங்க, கரசுனோ இன்னும் 19 இருப்பானுங்க.
அப்புறம் மேட்சை பார்த்துன்னு இருக்கிற அந்த கண்ணாடியும் புலம்பிட்டு இருப்பான், எப்படின்னா இவனுங்க இதை பிரேக் பண்ணி ஆகணும்னு. அப்புறம் கரசுனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஸ் பண்ணிட்டு வருவானுங்க. அதேமாரி அபோ ஜோசாயும் நல்லா தான் விளையாடிட்டு இருப்பானுங்க. இப்போ கரசுனா வந்து 21 எடுத்துருவானுங்க. ரெண்டு டீமுக்குமே மேட்ச் வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். காகையமாவும் டனாக்காவுக்கு செட் வைப்பான், ஒய்காவாவும் பிளாக்கும் பிடிச்சிருவான். டனாக்காவும் நினைப்பான் இந்த பாலை வந்து எப்படின்னா நான் ஃப்ளோரில் தொட விடக்கூடாதுன்னு அவனும் அவனோட காலை யூஸ் பண்ணி பாலை யாரில் நிறுத்திடுவான். ஒய்காவாவும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவான். இவன் மொட்டையை வந்து அவனோட காலை யூஸ் பண்ணி கூட பாலை நிறுத்துறானு. அந்த பாலும் காகையமாவுக்கு ஏற்ற மாரி நின்று இருக்காது. இனாட்டா அதை எகிரி அவனோட ஒத்த கையால் உள்ள ஓட்டி விட்டுருவான். பாலும் வாட்டர் ஃபால் மாரி நெட்டுக்கு பக்கத்துலேயும் இருந்ததால் இவ்வயசு மேல அதை சரியாக ரிசீவ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ கரசுனாவும் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரதால மேட்ச் பயங்கர வெறித்தனமாக ஆயிடுவார். கரசுனோவில் இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க தோத்துடக்கூடாது தோத்துடக்கூடாதுன்னு. கேப்டன் டைச்சியும் நினைப்பான் நாங்கள் இந்த மேட்சை லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அதே மாரி தான் சேஜோவில் இருக்கிறவங்களும் யோசிச்சுன்னு இருப்பாங்கன்னு அவனு நினச்சி விளையாடிட்டு இருப்பான். இருந்தாலும் அபோ ஜோசாய் வந்து ஸ்பைக் பண்ணி ஸ்கோரும் பண்ணிடுவானுங்க. இப்போ அவனுங்க 24 எடுத்துருவானுங்க, கரசுனோ 22 தான் இருப்பானுங்க. ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் மேட்ச் ஓவர் ஆகிடும். சேஜோவுக்கு சேர் பண்ணவனுங்க வந்தவனுங்க எல்லாருமே கத்திட்டு இருப்பானுங்க இன்னும் ஒன் மோர் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் காலி ஆகிடும்ன்றதால இவனுங்க எல்லாருமே ரொம்ப மூச்சு வாங்கி வெறுப்பில் இருப்பானுங்க. அப்போ நிஷினோயாவும் கூப்பிட்டு சொல்லுவான் இதெல்லாம் பார்த்து அதை பற்றியும் கவலைப்படாதீங்க நம்மளும் பதிலுக்கு திருப்பி கொடுக்கலாம் வாங்கன்னுவான். இவனுங்க எல்லாருமே அதை கேட்டு சிரிப்பானுங்க. அடுத்தது ஆசி தான் ஸ்பைக் பண்ணுவான். ஆசியும் அவனோட ஹெவி ஹிட்டில் ஸ்பைக் பண்ணி ஸ்கோரும் பண்ணிடுவான். சர்வ் பண்ணுற ஆப்ஷனும் டனாக்கா கிட்ட தான் இருக்கும். டனாக்காவும் நினச்சிட்டு இருப்பானா இந்த சர்வை மிஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக மேட்சே ஓவர் ஆகிடும், அதேமாரி நான் சரியாக சர்வ் பண்ணலனா அவங்க கரெக்டாக ரிசீவ் பண்ணி பாலை நிறுத்திட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும்னு அவனும் சர்வ் பண்ணிட்டு உள்ளே வந்து நின்றுட்டு நினச்சிட்டு இருப்பான். அவங்க வந்து குயிக்கட்டாக எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பால் வந்து ஃப்ளோரை டச் பண்ணிடக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க பண்ணுற ஸ்பைக்கை எப்படியோ டனாக்கா உடம்புல நாச்சு அடி வாங்கி அதை யாரில் நிறுத்திடுவான். இருந்தாலும் அவன் நிறுத்தினா பால் வந்து சேமா ஹைட்டில் போகும். பால் வந்து சேஜோவுக்கு தான் ஒரு சான்ஸ் பாலாக கரெக்டாக நெட்டோட எஜாண்டா போகும். ஓய்காவாவும் எகிருவான் எப்படின்னா பாலை அண்ணாண்ட பக்கம் தள்ளி விட்டுலான்னு. காகேமா என்ன பண்ணுவானா அவனோட ஒன் ஹேண்டில் இனாட்டாவுக்கு செட் வைப்பான். ஒய்காவாவும் இதை பார்த்து மிரண்டுருவான் ஆளு என்னது ஒன் ஹேண்டில் செட் வைக்கிறானான்னு. காகேமா வச்ச செட்டுக்கு இனாட்டாவும் அவனோட ஹெவி ஹிட்டு கொடுப்பான், கரெக்டாக பால் வந்து ஃப்ளோரையும் தொட்டுரும். கரசுனோ ஸ்கோர் பண்ணதால மொத்த டீமுமே கத்தின்னு இருப்பானுங்க. இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.